2019 ஆண்டில் வெளியிடப்பட்ட வரைவு கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்தின் மீதான கருத்து தெரிவிக்கும் அவகாசம் மேலும் 6 மாதங்கள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சூழலியல் உபக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள வரைவு திட்ட அறிக்கையில் பல்வேறு மாறுதல்கள் இருப்பதால் தமிழ்நாட்டின் கடலோர மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக கூறியுள்ளது. கடலோர ஒழுங்குமுறை மண்டல அறிக்கையின் அடிப்படையில் மேலாண்மை திட்டம் வடிவமைக்கப்படும் என்பதால் அதன் தமிழ் வடிவம் வெளியிடப்பட வேண்டும் என்றும் அறிவியல் இயக்கம் கோரியுள்ளது. புதிதாக கொண்டுவரப்பட்ட தளர்வுகள் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு கேடு விளைவிக்கும் என்ற அடிப்படையில் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டம் 2019 திட்ட வரைவு வெளியிடப்பட்டு அதன் மீது மக்களின் கருத்துக்களை இணையத்தில் பதிவேற்ற இன்று கடைசி நாளாக உள்ள நிலையில் அறிவியல் இயக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஆம் ஆத்மி எம்பி சுஷில்குமார் ரிங்குவை மழைக்கால கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவிட்டுள்ளார். டெல்லி அரசு அதிகாரிகள் நியமன மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் உறுப்பினர்கள் விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய ஆம் ஆத்மி எம்பி சுஷில்குமார் ரிங்கு மசோதாவின் நகலை கிழித்தெறிந்து சபாநாயகர் இருக்கையை நோக்கி சென்றார். இதனால் அவையில் பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. பின்னர் சபாநாயகர் ஓம் பிர்லா அவையை சமாதானப்படுத்தினார். प्रश्न है कि खंड एक अधिनियम सूत्र विधेयक का पूरा नाम विधेयक अंग बने जो सदस्य के पक्ष में आ गए हैं जो सदस्य विरोध में ना गए हैं मेरे विचार में இதனை தொடர்ந்து அவையில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக குற்றம் சாட்டின் கீழ் ஆம் ஆத்மி எம்பி சுஷில்குமாரிங்கு மழைக்கால கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே மாநிலங்களவையில் ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. என்எல்சி நிலையெடுப்பு விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தலையிட வேண்டும் என அதிமுக எம்பி தம்பிதுரை நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். கடலோரப் பகுதிகளில் கனிமவள மேம்பாடு விதிகள் குறித்த சட்டத்திருத்த மசோதா மீது மாநிலங்களவையில் விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய அதிமுக எம்பி தம்பிதுரை நெய்வேலியில் நிலக்கரி சுரங்கத்திற்காக நிலம் எடுத்ததில் உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை என கூறினார். ஸ்டேட் கவர்மெண்ட் நாட் ஏபிள் டு கெட் சஃபிஷியன்ட் காம்பன்சேஷன் அண்ட் தி ஃபார்மர்ஸ் ஆல்சோ ஃபேசிங் எ ப்ராப்ளம் வென் தேர் மினரல்ஸ் ஆர் டேக்கிங் தேர் லேண்ட்ஸ் ஆர் அக்யூபைட் பை தி state government and is going on. மேலும் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே அரசு கனிம வளங்களை ஒதுக்குவதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் கனிம வள சுரண்டலை தடுக்க மத்திய அரசு அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்.